Hi friends, now we are in this video. We are in a Photoshop image background wall painting. We are going to change the building. Wall painting. Suppose we are wall painting. We are going to Max or 3D software. Wallpaper change பண்ணனும் அவசியம் கிடையாது Photoshop லயே பாத்தீங்கன்னா அழகா வந்து wallpaper அதாவது background wallpaper எல்லாமே change பண்ணிக்கலாம் அது எப்படி பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா பார்த்தறலாம் நான் இந்த இமேஜ வந்து drag பண்ணி சிம்பிள் மெத்தட் தான் drag பண்ணி Photoshopல import பண்ணிருங்க இப்போ import பண்ணனவே நம்ம இந்த இமேஜ்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா first வேளை வந்து control j duplicate copy வந்து எடுத்துருங்க duplicate copy எடுத்துட்டா தான் வந்து கீழ இருக்கிற original copy பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு problem வந்தாலும் suppose இது மேல இதை தப்பு எடிட் பண்ணாலும் டெலீட் பண்ணி மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் டூப்ளிகேட் காப்பி வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல போட வேண்டிய பேட்டர்ன்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் வந்து ஏசியன் பெயிண்டோட பேட்டர்ன்ஸே எடுத்துக்கிறேன் ஏசியன் பெயிண்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்ன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் ஓகே இந்த பேட்டர்ன் வந்து உள்ள போட்டுக்கலாம் இதை வந்து நான் ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் மோர் ஆப் காப்பி ஆயிரும் இப்போ இதுக்குள்ள போயிருங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிராப் டூலுங்கும் போது இங்க பாருங்க இந்த செக்ஷனு இதுல லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் ஒன்று பாருங்க பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்ன்னு இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கர்சர் வந்து இந்த பாயிண்ட்ல வந்துடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க அதோட செகண்ட் பாயிண்ட்டு இந்த கார்னர் தேர்டு பாயிண்ட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக தான் கீழே வரும் இங்கே அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கீழே வரும் இப்போ இங்கேருந்து இங்கே க்ராப் பண்ணிட்டேன் இதை வந்து லைட்டாக கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா இது இங்கேருந்து லைட்டாக மேலே தூக்கிறேன் ஆல்ட் பிடிச்சி மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும் இப்போ இந்த ஆப்ஜெக்டை சென்ட்ரல் இருந்து கீழே கொண்டு வரும் இது பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கைடு வந்து லைன் வந்து நம்மளுக்கு அழகாக இங்கே கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ஓகே ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இங்கே டிக் ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த ஏரியா வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஸ்கேல் ஆயிரும் இப்படி ஸ்கேல் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு வகையில் ஓகே தான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா கண்ட்ரோல் ஏ கொடுங்க கண்ட்ரோல் சி ஓகேங்களா இப்போ கண்ட்ரோல் டி டி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம் இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துருக்கனால கண்ட்ரோல் வி கொடுங்க இப்போ இந்த ஸ்கேல் ஆனது வரும் இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது இப்போது நம்ம இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் ஸ்கேல் பண்ணாலே ஓரளவுக்கு ஆப்ஜெக்ட் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிரும் இப்போது இந்த ஆப்ஜெக்டை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் இதை கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுங்க அப்புறம் இங்கே வந்துட்டிங்கன்னா டிஸ்ட்ராட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இங்கிருந்து இந்த கார்னர் பாயிண்ட் தானே இங்கே இங்கிருந்து அதே மாதிரி பாயிண்ட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி நம்ம பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருந்தேன்னா கரெக்டாக இந்த செவத்தில் வந்திருக்காது இப்போ லைட்டாக அந்த செவத்துக்கு வரும் நான் வந்து இப்போதைக்கு நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் அந்த ஒரு இந்த ஒரு பாயிண்ட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க இப்போது இது ஓகேனா என்ட்ரு அடிச்சிருங்க ஆக்சுவலாக என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இது ஃபிட் ஆயிடுச்சுங்களா இப்போது இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணுங்கள் இது தனியாக இங்கே போயிடும் இப்போது நம்ம இந்த பேட்டர்ன் இருக்குதெல்லாம் இந்த பேட்டர்னை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே போடலாம் போட்டுட்டு நான் இங்கே வச்சிடறேன் இதை இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் நார்மலாக பேட்டர்ன் தாங்கிறதுனால அது இப்படி தான் இருக்கும் இதை நான் ஐட்டம் இழுத்து வச்சா அது இப்படி இருக்கும் இதை கண்ட்ரோல் எஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் செட் ஆகிடுச்சிங்களா இப்போது இந்த இதை நம்ம
பிளெண்டிங் மோடு சேஞ்ச் பண்ணுங்கள். பிளெண்டிங் மோட் நார்மலாக நீங்கள் பிளெண்டிங் போடுங்க வந்து மல்டிப்புள் வச்சாலே ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. மல்டிப்புள் ஓகே. இப்போது இதை கொஞ்சம் நான் எடிட் பண்ணும், எடிட் பண்ணால் தான் இந்த இடமெல்லாம் அழிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மாஸ்க்குன்னு ஒரு இது இருக்குது, ஆல்ட்டு பிடிச்சி இதை ஒரு கிளிக்கு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இப்போது இதில் ப்ரஷ் டூலு இல்லாட்டி எரேஸ் டூலு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நான் எரேஸ் டூல் வச்சுக்கிறேன். எரேஸ் டூலு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா பிளாக் வந்துடும். இப்போது இந்த இடத்துல அழிச்சிங்கன்னா வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அழிக்கிற இடமெல்லாம் க்ரியேட் ஆகுதா, இங்கே பிளாக் வருதா. இப்போ அதே மாதிரி தான் பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் இந்த பிளாக் கலர் விண்டோ இருக்குதில்ல இதில் தான் அழிக்கணும். இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ பண்ணிட்டு இப்போ இதில் இங்கே இப்போ இது பண்ணுங்கள். பாயிண்ட்டு இங்கே, அதுக்கு அடுத்தது அப்படியே இங்கே கீழே போயிருங்க. இது ஃபுல்லாக டெலிட் கொடுங்க. இங்கே பிளாக் ஆயிடுச்சா, அந்த மாதிரி தான் ஜூம் பண்ணுங்க. இந்த இடம் இந்த இடம் அப்படிக்கா கடைசி கீழே வந்துட்டு இங்கே இந்த இடம் அப்படிக்கா இந்த இடம் இந்த இடத்துல அப்படிக்கா இந்த இடம் டெலிட் பண்ணுங்க. இப்போ இங்கே டெலிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து டெலிட் பண்ணலாம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சோன்னா இந்த இடம் நம்மளுக்கு அழகாக அலைன் ஆகும். பென் டூல் வச்சு அழகாக கட் பண்ணிட்டு கூட போகலாம். இல்லை எனக்கு பென் டூல் வேண்டாம், எனக்கு பென் டூல் தெரியாது அப்படின்னாலும் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கவ் ஆகும். ஆல்ட்டு பிடிச்சி சென்ட்ரல் மெட்டீரியல் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது கட் ஆயிரும். இல்லை எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனாலும் கூட நீங்கள் நார்மல் ப்ரஷ் டூல் வச்சு கூட அழிச்சிட்டு போகலாம். அந்த ஷேப் வந்து இது அழிக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணோன்னா அவுட்புட் ரிசல்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் காரணம் இந்த ஆப்ஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உனியர் நான் செக்ஷன் மாற்றும் போது ஈஸியாக புரியும். அது பாருங்கள். இப்போ இங்கிருந்து இதுவா இந்த பாயிண்ட்டை செலக்ஷன் பண்ணி டெலிட்டு. இப்போ நார்மலாக உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்துருச்சு. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், இதுக்குள்ளே போயிடும். இப்போது நான் வேறு ஒரு பெயிண்ட் எடுத்து நான் இங்கே வச்சு இந்த பெயிண்ட்டை இங்கிருந்து ஸ்கேல் பண்ணி இங்கே சேவ் கொடுத்துட்டு இங்கே போகிறேன். இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நம்ம இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு பிடிச்ச வால் பெயிண்ட் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போது நான் வேறு வால் பெயிண்ட் இப்போ இந்த பெயிண்ட் அடிக்கணுமா, ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல உள்ளே போட்டு இங்கேருந்து பாருங்கள் ஒரு ஸ்கேல் இப்போ சேவ். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்கேன், ஒப்பாசிட்டி அதிகம் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். பொறுமையாக கட் பண்ணிட்டோன்னா அவுட்புட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதில் கொடுக்கூடாது, போயிட்டு இதில் வச்சுட்டு அழைச்சிருங்க. இப்போ இங்கே அழைச்சிட்டோன்னா இந்த இடத்துக்கு 1, 2, 3 இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்துட்டு இங்கே மேலாக்கில் கொண்டு வந்து இந்த இடத்த கட் பண்ணிடுறேன். அண்டு வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபோட்டோஷாப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஷாப் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபைனல் கம்போசிட்டிங்கெல்லாம் மேக்ஸில் முடிச்சோன்னா இதில் தான் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஷாப் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோஷாப்பில் நிறைய டெக்னிக்கல் வைஸாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் நிறையா ப்ராஜெக்டில் நம்மளுக்கு 3D ஒர்க் போகணும், அதில் ஃபைனல் ரெண்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு ரெண்டரிங்கெல்லாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது டெக்ச்சர் வச்சு, ஏன்னா டெக்ச்சர் வச்சு எடுக்கும்போது டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ரூம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ரெண்டரிங்கும், ஏன்னா டெக்ச்சர் போட்டால் தான் லேட் ஆகுதுல்லா. அதுக்கு பொதுவாக நீங்கள் வால்பேப்பரெல்லாம் போடாமல் வெறும் ஒயிட் வால் வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேரும் அதை மாதிரியும் பண்ணுறாங்க, ஒயிட் வால் வச்சு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாம் கூட
ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சைடு இது கொடுத்துறேன், இந்த ஸ்விட்சு ஓகே, ஸ்விட்சையும் சேர்த்தியே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இங்கேருந்து இங்கே இப்போது மேலே இதிலிருந்து இங்கே ஒரு கர்வ் கொடுத்துருங்க. ஃபைனலாக இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் டெலிட்டு. இப்போது இங்கே செட் ஆயிருச்சா, இது ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க. இப்போது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆப்ஜெக்டோட பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல வந்து லைட்டாக கண்ட்ரோல் டி கொடுங்க. இதை ஸ்விஃப்ட் பிடிச்சி இதுக்கு பாதிக்கு கொண்டு போயிடுறேன். இதை இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இங்கே வைங்க, ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இது மாதிரி தான் வரும். இப்போது நீ கொஞ்சம் சின்னதாகிருச்சுங்களா, வேறு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆ இதை நான் வந்து இதோட பேஜில், ஏன்னா கட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடம் தான் வந்து கட்டிங்கு, சேவ் கொடுங்க. இதில் பார்த்தீங்களா ரெண்டு பேட்டர்ன் ஆயிடுச்சா. இந்த மாடலை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு பேட்டர்ன்ஸ் ரெடி ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வால் பெயிண்ட் எல்லாமே வந்து அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு வால்பேப்பர் செட் பண்ணாலும் கூட அழகாக செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உனியர் மெத்தட் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டரில் போயிருங்க. வேனிஷிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இப்போது நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், ஃபில்டரில் போய் வேனிஷிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள், ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். பேஸ்பார் கொடுத்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கிருந்து இங்கே அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்டு பாயிண்ட்டு இந்த கார்னரு, ஃபோர்த்து பாயிண்ட்டு அந்த கார்னர். ஓகேங்களா, இந்த கார்னர் போய்கிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட்டை லைட்டாக இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்டு இங்கே மேலேருந்து லைட்டாக அப்படியே கீழே, ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பருக்காக க்ரியேட் பண்ணுது. வேனிஷிங் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன், ஓகே பண்ணிடுங்க. இப்போது இங்கே இதாகிருச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். சரி, இந்த இமேஜை காப்பி, அதாவது ஆல்டியே கொடுங்க. ஆல்ட் சி காப்பி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் என்ன, ஏற்கனவே வேனிஷிங் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஃபில்டரில் போய் வேனிஷிங் பாயிண்ட் போயிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போது கண்ட்ரோல் வி பேஸ்ட் ஆகும், இதுக்குள்ளேயே வந்து பேஸ்ட் ஆகிரும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா நார்மலாக இங்கே இதாக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இதிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம கார்னரில் பிடிச்சும் கூட சின்னது பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ இது வேணாலும். இப்போ ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இங்கே க்ரியேட் ஆகிரும். வெளியே கொண்டு வந்துட்டு நல்லா சின்னது பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு போய்க்கோங்க. இப்போது ஓகே பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகிருச்சு. இது மாதிரி தான் வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணியும் கூட நம்ம வால்பேப்பர் கலர் வந்து அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா ஃபைனல் ஒரு டோன் கலர் சேஞ்ச் பண்ணால் உன்னே அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். டோன் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள், இங்கே நிறையா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மோட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கலர் பேலன்ஸ்ன்னு இருக்கும், இதை கொடுங்க. கலர் பேலன்ஸில் லைட்டாக இங்கே ப்ளூ கலர் ப்ளூ டோன் வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிங்க் வந்து உள்ளே கொண்டு போங்க. ரெட்டு வேணாலும் ரெட் டோன், இந்த டோன் வேணால் ரெட் டோன் மட்டும் கொண்டு போங்க. லைட்டாக பிங்க் டோனை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இது ஓகே. இதுக்கு அடுத்தது மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்போசர், எக்ஸ்போசரில் லைட்டாக எக்ஸ்போசர் ஒரு பாயிண்ட்டு, இது ஆஃப்செட்டுங்கிறது லைட் டோன் கலர் இங்கே, இது காமாங்கிறது ஒரு ஒயிட் டோன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக காமா டோன். இப்போ இந்த செக்ஷன் ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குது, இது ரெண்டையும் ஓகேங்களா, ரெண்டே ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குது. கொஞ்சம் கலர் டன் கொடுக்கும்போது அவுட்புட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி மாக்கப் மூலயமா வால்பேப்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் வந்து அழகாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.